அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, அதாவது நல்ல தூக்கம் வர ஒரு மனிதனுக்கு பார்த்திங்கன்னா எத்தனையோ இருந்தாலும் ஒரு நல்ல தூக்கம் இல்லைன்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கை வந்து மிகவும் ஒரு துக்கமானதாக இருக்கும். அதாவது எனக்கு வந்து நிறைய கார் இருக்குது, லேண்ட் இருக்குது, எனக்கு வந்து கோடிகள் இருக்குது, என் அக்கௌண்ட்லேருந்து பல சொத்து இருக்குது, அதாவது பேங்க் பேலன்ஸ் வந்து பல கோடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த மனுஷனுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அது இருந்தும் ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான். அதே போல் ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லைன்னா அது இருந்தும் இல்லாமல் தான் எல்லாமே நினச்சிக்கோம். இன்றைக்கி அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து ஒரு ரிசர்ச்சில் நான் கேள்விப்பட்டது படித்தது வந்து 160 பேர் வந்து ரொம்ப டென்ஷனு, பிளட் ப்ரெஷரு, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருப்பாங்க. நைட்டில் வந்து ஸ்லீப்பிங் டேப்லெட்டு போட்டுக்கிட்டு தான் அவங்க உறங்குகிறார்கள் அப்படின்னு கேள்விப்பட்டேன். மேக்ஸிமம் அவங்க வந்து ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டுக்கிறாங்க. இது எதுக்குன்னா அவங்களுடைய அந்த டென்ஷன் தான் அதுக்கு காரணம். ஆனால் இந்தியாவில் வந்து பெரும்பாலும் வந்து ஒன்றுமே இல்லைன்னா கூட ஒரு நல்ல தூக்கம் வந்து தூங்குவாங்க. அது வந்து ஒரு ஆன்மீகத்துக்கு சம்மந்தப்பட்டது, அதை நம்ம இப்போ பார்க்க போகிறதில்ல. இப்போ வந்து உங்களுக்கு நல்ல தூக்கம் வர நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு 4 விஷயங்கள். இந்த 4 விஷயங்களை நீங்கள் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு தூக்கம் வந்து அருமையாக வரும். அதாவது அப்போ என்னென்ன நம்ம செய்யணும் அப்படின்றது இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இது போல் வந்து ஒரு ஹெல்த் டிப்ஸாக இருக்கட்டும், மோட்டிவேஷ்னல் வீடியோஸ், ஆன்மீக கதைகள், ஆன்மீக சிந்தனைகள், உங்களுடைய வாழ்க்கையை ஒரு வளமிக்க வாழ்க்கையாக, அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றுவதற்கு நமது கோல்டன் கட் த்ரிபிள்எஸ் யூடியூப் சேனலில் ஒவ்வொரு நாளும் மாலை 6:40 வீடியோ போட்டு வரோம். வேணுன்றவங்க நம்ம சேனலை ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டு ஆல் ஆப்ஷனை தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இரவு உறங்குவதற்கு முன்பு 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் முன்பாக உணவை சாப்பிட்டு விட வேண்டும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 8:30 இல்லை 9 மணிக்கு நீங்கள் வந்து பெட்டில் போயிட்டு தூங்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு 9 மணிக்கு போகிற நபர் வந்து ஒரு 8 மணிக்குள்ளே இல்லை 7:30 8 மணிக்குள்ளே சாப்பிடணும். அதாவது குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் நீங்கள் சாப்பிட்ட பிறகு உறங்க வேண்டும். அப்போ தான் வந்து நம்ம டைஜஷன் எல்லாம் நல்லாயிருக்கும், நம்மளுடைய உடலில் வந்து டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் இருக்காதுன்றதுனால நல்ல செரிமானமாகும். அப்படியே சாப்பிட்டு அப்படியே படுத்துருவாங்க நிறைய பேர். இது மதியத்தில் இரவில் பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிடுவாங்க, அப்படியே படுத்துருவாங்க. அவங்க வந்து உடல்நிலை ரொம்ப பருத்த உடல்நிலை ஆகிடும், கொழுப்பு அதிகமாக சேர்ந்துடும், ஒரு மந்த நிலை உருவாகிவிடும். ஆனால் நீங்கள் இரவு உறங்குவதற்கு முன்பாக 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரத்துக்குள் சாப்பிட்டு விடுங்க. இரண்டாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரவு நீங்கள் உறங்குவதற்கு முன்பு கொஞ்சம் தண்ணீர் குடித்து விட்டு உறங்குங்கள். ஒரு இந்த மீங்கன்னு சொல்லுவாங்க சிப்பு, ஒரு 1/2 கிளாஸோ 1/4 கிளாஸோ இல்லை 1 கிளாஸோ கூட நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு தூங்குனீங்கன்னா தூக்கம் நல்லா வரும். இது வந்து உடல்நிலை சம்மந்தப்பட்டது. இப்போ மனசுக்கு சம்மந்தப்பட்டு ரெண்டு பார்க்க போகிறோம். நீங்கள் உறங்கணும் முடிவு பண்ணிட்டீங்க, ஃபஸ்ட்டு வந்து 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருப்பீங்க, அதுக்கடுத்து வந்து அதாவது கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சிட்டு இருப்பீங்க. இப்போது இல்லை பாய் இல்லை பெட்டு எதனா இருக்கும், அது மேலே நீங்கள் உறங்குவதற்கு செல்கிறீர்கள். அப்படி செல்லும்போது அந்த படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு மந்திரத்தை, அது ஓமாக இருக்கட்டும், ஓம் நம சிவா இருக்கட்டும், இல்லை அல்லாஹ் இருக்கட்டும், இல்லை ஜீசஸாக இருக்கட்டும், கர்த்தராக இருக்கட்டும், இல்லை பராசக்தியாக இருக்கட்டும், இல்லை எதுவுமே இல்லாத ஒரு சவுண்டு, ஏன்னா சவுண்டு கூட ஒரு இறைத்தன்மை தான் சொல்கிறாங்க அப்படி சொல்லுவாங்க. இது போல் ஒரு இறைத்தன்மை வாய்ந்த ஒரு சாண்டிங், அதாவது இறை நாமத்தை உச்சரித்தல் ஒரு 15 முறை அல்லது 30 முறை நீங்கள் அதை எண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஜஸ்ட்டு உட்காந்து ஒரு 5 நிமிஷமோ 3 நிமிஷமோ நீங்கள் அது சொல்லலாம். உதாரணத்துக்கு ஓம் நம சிவாய நமஹ அப்படி கூட சொல்லிக்கலாம். உங்களுக்கு எந்த மந்திரம் பிடிக்குமோ அது வந்து நீங்கள் உச்சாடனம் செய்யுங்க. அப்படி செய்யும்போது நமது உடல்நிலை வந்து ஒரு நல்ல ஒரு தெய்வீக அதிர்வுகளால் உருவாக்கப்படும். கடைசியாக 4வது, அதாவது மந்திரம்லாம் சொல்லிட்டீங்க, அதுக்கடுத்து ஒரு 5 நிமிடங்கள் நல்லா வந்து பத்மாசனத்திலையோ இல்லை வந்து சித்தாசனத்திலையோ உட்காந்துக்கிட்டு உங்களுடைய மூச்சை மட்டும் நீங்கள் கவனிங்க. அதாவது உள்ளே செல்கிறது வெளியே போகிறது, உள்ளே செல்கிறது வெளியே போகிறது, உள்ளே செல்கிறது வெளியே போகிறது. அப்போ வந்து அந்த மூச்சை மட்டும் நீங்கள் கவனிங்க. ஒரு 5 நிமிடங்கள் நீங்கள் கவனிக்கும்போது அந்த 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் அடைந்த ஞானமும், இல்லை ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி புத்தர் மகாவீரர் அடைந்த ஞானமும், இல்லை ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஓஷோ ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி இப்படிப்பட்ட ஆன்மீக ஞானிகள் அடைந்த ஞானத்தின் ருசியை ருசிக்க உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு என்னும்
ஞானத்தை ருசிக்க உங்களுக்கு அது வழிவகுக்கும். ஒரு 3 நிமிடங்கள் அது 5 நிமிடங்கள் உட்காந்துக்கிட்டு உங்கள் மூச்சு கவனிங்க, அப்படியே வந்து மென்மையாக படுத்து விடுங்கள். அவ்வளோதான் உங்களுக்கு தூக்கம். பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து உடலளவிலும் உங்களுக்கு வந்து அது சப்போர்ட் செய்யும், மனதளவுலையும் உங்களை வந்து சப்போர்ட் செய்யும். ஸோ நீங்கள் நல்லா வந்து உறங்குவீர்கள். இதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் நல்லா வாக்கிங் போகலாம், மூச்சு பயிற்சி செய்யலாம், யோகாசனம் செய்யலாம், சூரிய நமஸ்காரம் செய்யலாம். நீங்கள் வேணுமெண்ணா நான் சொல்கிறது டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஈவினிங்கில் நல்லா ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நல்லா வாக்கிங் போயிட்டு வந்து பாருங்கள். அன்றைக்கி வந்து உங்கள் உடல் வந்து நல்ல ஒரு அசதி, அதாவது ஒரு ஓய்வு நிலையில் உருவாக்கிட்டு இருக்கும், ரொம்ப டயர்டாகிட்டு இருக்கும். நீங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா படுத்தீங்கன்னா காலையில் எழுந்துக்கிறது தான் உங்களுக்கு தெரியும், அவ்வளோ டயர்டுக்கு வந்து தூங்குவீங்க. ஆனால் வந்து இது போல் எக்ஸசைஸ் கூட நீங்கள் செய்துட்டு வரலாம். இந்த 4 விஷயங்களை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு தூக்கம் வந்து அருமையாக வரும். ஸோ பல கோடிகள் கொடுத்தாலும் கிடைக்காதது நிம்மதி. ஒரு மனிதனுக்கு உடல்நிலையும் நல்ல தூக்கமும் இருந்துவிட்டால் அவனை விட ஒரு பேரரசன் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வேணும்னா கூட அதெல்லாம் நல்லதாக இருந்ததுன்னா சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.